بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்திலே நாம் பல மார்க்க விடயங்களை ஒவ்வொரு நாளும் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க போகின்ற செய்தி, முஸ்லீமிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, 2996 செய்தியாக இடம்பெறுகிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின் வ பைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ் ஃபமன் இத்தக ஷுபஹாத ஃபகத் இஸ்தபரா லிதீனிஹி வ இர்திஹி வ மன் வகா ஃபி ஷுபஹாத் வகா ஃபில் ஹராம். நிச்சயமாக ஹலாலும் மிக தெளிவானதாகும், ஹராமும் மிக தெளிவானதாகும். அவற்றுக்கு மத்தியிலே சந்தேகத்துக்கு இடமான மூடலான விடயங்களும் இருக்கின்றன. அவற்றை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எவர்கள் சந்தேகத்துக்கு இடமானவற்றிலிருந்து தங்களை காத்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தீனையும் தங்களுடைய கண்ணியத்தையும் காத்து கொண்டவர்கள் ஆவார்கள். எவர்கள் இந்த மூடலான விடயங்களிலே விழுந்து விடுகிறார்களோ அவர்கள் ஹராத்திலே வீழ்ந்து விட்டவர்கள் ஆவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒரு ஆட்டு இடையனை போன்று. அந்த ஆட்டு இடையன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த பாதுகாப்பு வளையம் அதனுடைய அந்த ஓரத்தில் தனது ஆடுகளை மேய்க்கின்ற போது அது எப்படி அந்த தடையை தாண்டி அந்த பக்கமாக சென்று விடுகிறதோ அதே உதாரணத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு நமக்கு தருகின்ற மிக முக்கியமான பயிற்சிகளில் ஒன்றுதான் இந்த ஹலாலையும் ஹராமையும் பேணுவதற்கான பயிற்சி. கொஞ்சம் எடுத்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த உணவு எல்லாம் இப்போது நமக்கு ஹராம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த உணவெல்லாம் இப்போது நமக்கு ஹராம். இது நமக்கு ஹலாலாக மாட்டாது. எதுவரை என்றால் மகரிபுடைய அதான் வரை. மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்டவுடன் இந்த உணவு நமக்கு ஹலாலாகி விடுகிறது. எனவே இதை ஹலால் ஹராம் என்று எது தீர்மானிக்கிறது என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரப்புல் ஆலமீனுடைய ஒரு கட்டளை. நாம் பசியோடும் தாகத்தோடும் குறிப்பிட்ட ஒரு நேரம் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அந்த நேரத்துக்குள் இந்த உணவு வகைகள் எல்லாம் நமக்கு ஹராமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு பயிற்சியை எடுக்கிறோம். நமக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய உணவை நாம் ஹராமாக்கி ஒரு பயிற்சியை எடுக்கிறோம் என்று சொன்னால், இது நமக்கு நம்மை எதன்பால் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எவற்றை ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அந்த ஹராமானவற்றின் பக்கம் நாம் நெருங்கிவிடக்கூடாது. அதிலிருந்து முழுமையாக நாம் விலகி இருக்க வேண்டும். ஹராம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது எந்த அளவு அதை விட்டு தூரமாக இருக்க முடியுமோ அந்த அளவு அதிலிருந்து விலகி தூரமாக இருக்க வேண்டும். ஹராம் என்று சொல்லும்போது அதை நெருங்கி இருக்கக்கூடாது. அதை நாம் நெருங்கி இருக்கும்போது அதிலே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன செய்ய முடியும், எத்தனை அடிகள் தூரமாக இருக்க முடியுமோ விலகி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் விலகி தூரமாக இருப்பதென்பது நம்மையும் நம்மளுடைய தீனையும் நம்மளுடைய கண்ணியத்தையும் நமக்கு காத்து கொள்ள முடியும். என் அருமையான சகோதரர்களே, இது எந்த அளவு இந்த விடயம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள்,
இப்போ ஒருத்தர் வந்து ஹராம சாப்பிடுகிறார், இப்போ அவர் ஹராம் ஆன ஒன்றை சாப்பிடுவதன் மூலமாக அது எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும், உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த விஷயத்தோடு மட்டுமே அது பாதிப்பு. இப்போ ஹராமான ஒன்றை சாப்பிட்டார் என்றால் அது ஒரு பாவம், அது ஒரு கூடாத ஒரு விஷயம், அதில் அதோடு மட்டும் அது நிற்குமா, அது வேறு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு செலுத்தும் அப்படின்றத பார்க்க வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமுடைய ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஐயுஹன் நாஸ் மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவனுடைய அவனிடத்தில் தூய்மையானவற்றை மாத்திரம்தான் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும், எது பரிசுத்தமாக இருக்கிறதோ அதுதான் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ உதாரணமாக வைங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து தரார், ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து சொல்கிறாரு இது திருடிய ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கன்னு தரார், என்ன செய்வோம் நாங்கள்? ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு சாப்பாடு உணவு தராரு, பசியோடு தான் இருக்கிறோம், சொல்கிறாரு இது ஒரு திருடிய ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, எடுப்போமா? நாம் அதை வாங்க மாட்டோம். அப்போ நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும், நாமே இந்த அளவு இந்த விஷயங்களை நாம் கவனிக்கிறோம் என்று சொன்னால், நமது இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், தூய்மையானவனாக இருக்கிறான், அவனிடம் தூய்மையானவைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தருடைய சம்பாத்தியம் முழுக்க முழுக்க வட்டி என்று வைங்க, வட்டியோடு சம்பந்தப்பட்ட அவருடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எல்லாம் வட்டியில் இருக்குது, அவர் அந்த வட்டியுடைய பொருளாதாரத்திலிருந்து அவர் வந்து பெற்றது அதிலிருந்து சதக்கா செய்கிறார், தர்மம் செய்கிறார், அதிலிருந்து ஹஜ்ஜை செய்கிறார், அதிலிருந்து என்ன செய்கிறாரு, நல்ல காரியங்கள் செய்கிறார் என்றால் அவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்? அந்த சம்பாத்திய முறை என்பது முழுக்க முழுக்க ஹராம். இன்னும் ஒருவருடைய உழைப்பு பிறரை ஏமாற்றுவதாகவே இருக்கிறது, பிறரை ஏமாற்றி பொருளீட்டக்கூடியவராக இருக்கிறார், பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பொருளாதாரத்திலிருந்து எந்த நன்மையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு செய்தியிலே சொல்லும் போது வலா சதகத்தும் மின் ஹலூல் என்று சொல்கிறார்கள், அதாவது திருடிய பணத்திலிருந்து தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். திருடிய பணத்திலிருந்து தர்மம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நூற்றுக்கு நூறு பியூராக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்விடத்தில் எப்படி எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், அது நூற்றுக்கு நூறு வீதம் பியூராக இருக்க வேணும். சம்பாத்தியத்திலும் அவருடைய எண்ணத்திலும் கொள்கையிலும் இந்த எல்லாத்திலும் அது பரிசுத்தமாக இருக்கும் போது தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், அல்லாஹ்வுக்கு வந்து நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, பரிசுத்தமாக தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹ் தனது தூதர்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மூமின்களுக்கும் ஏவுகிறான். அல்லாஹ் தனது தூதர்களுக்கு என்ன தேவினான், யா ஐயுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், தூதர்களே பரிசுத்தமானவற்றையே உண்ணுங்கள், வ அமலு சாலிஹா, நல்ல அமல்கள் செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்வற்றையெல்லாம் அறியக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். என் அருமையானவர்களே, இறை தூதர்களுக்குரிய கட்டளை என்னது, ஹலாலானவற்றை உண்ணுங்கள், நல்ல காரியங்களை நன்மைகளை செய்யுங்கள். இதே கட்டளை அல்லாஹ் மூமின்களுக்கும் பிறப்பிக்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் பரிசுத்தமானவற்றையே உண்ணுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஒரு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கின்ற ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய பயணம் மிகவும் களைப்போடு கூடியதாக இருக்கிறது, மிக நீண்ட தூரம் வெகு தூரம் அவன் பயணம் செய்திருக்கிறான், அவனுடைய அந்த பயண களைப்பு அவனுடைய உடலில் தெரிகிறது, அவனுடைய தோற்றத்தில் தெரிகிறது, அவனுடைய முடிகள் புழுதி படிந்து இருக்கிறது, அந்தளவு பிரயாணத்தில் களைப்புற்றிருக்கிறான். இந்த களைப்பிலே
அவன் ரப்பிடத்திலே கைகளை வானின் பக்கமாக உயர்த்தி யா ரப் என்று அழைக்கிறான். ரப்பை அழைத்து பிரார்த்திக்கிறான். ஆனால் பமத் அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. பமஸ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய குடிபானங்கள் அதை அவன் ஈட்டிய முறை ஹராமாக இருக்கிறது. வமல்பசுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. வகுத்திய பி ஹராம், அவனுடைய வாழ்வாதாரங்களை அவன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து முறைகளும் ஹராமாக இருக்கிறது. ஃபன்னா யுஸ்தஜாபுல் இதாலி, இவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். என் அருமையான சகோதரர்களே, மூன்று பேருடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட மாட்டாது. அதில் ஒருவர் பிரயாணி. பிரயாணி இவர் யார்? ஒரு நீண்ட தூர பிரயாணத்தில் இருக்கக்கூடிய மனிதர். ஆனால் இவருடைய துவா ஏன் மறுக்கப்படுகிறது? ஹராமான முறையிலே பொருளீட்டுகிறார், ஹராமான முறையிலே தேவைகளை நிறைவு செய்கிறார். அதே போன்று யா ரப் என்று ரப்புடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். இது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணிகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் உங்களுடைய ரப்பை நீங்கள் அழையுங்கள். அவர் யா ரப் என்று ரப்பை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தனது இரு கரங்களை துவாவுக்காக ரப்பின் பக்கம் மேல் நோக்கி உயர்த்தினால் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இந்த மனிதர் தனது கரங்களையும் வானை நோக்கி உயர்த்துகிறார். அதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணமாக இருக்கிறது. துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மூன்று காரணங்கள் தெளிவாக இந்த ஹதீஸில் இருக்கின்றன. அவர் பிரயாணி, அவர் ரப்புடைய பெயரை சொல்லி அழைக்கிறார், தனது கரங்களை உயர்த்துகிறார். பிரயாணி என்றாலும் சாதாரண ஒரு பிரயாணி அல்ல, மிகவும் களைப்புற்றிருக்கிறார். ஆனாலும் அவருடைய துவா மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கப்படுகிறது? அவருடைய பொருளீட்டுகின்ற முறை அனைத்தும் ஹராமாக இருக்கிறது. அவருடைய உழைப்பு ஹராமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் ஹராமாக இருக்கிறது. வியாபாரம் ஹராமாக இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, ஹராம் என்பது நாம் எப்படி நினைக்கக்கூடாது என்றால், அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பாதிப்பு செலுத்தும் நினைக்காதீங்க. ஹராம் என்பது அதை சாப்பிட்டா அதில் மட்டும்தான் பாவம் இல்லை, அது எங்கெல்லாம் பாதிப்பு செலுத்துன்னு பார்த்தீங்கன்னா, துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். துஆ என்பது என்ன தெரியுமா? அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று சொல்றாங்க. துஆவே மறுக்கப்படும் என்றால் மற்ற வணக்கங்கள் தொழுக நோன்பு எல்லாம் கேள்விக்குறியாகுது இல்லையா? துஆவே மறுக்கப்படுகிறது என்றால் ரசூல் நாங்கள் சொன்னாங்க, துஆ தான் வணக்கம், துஆ தான் வணக்கம் என்று சொன்ன துஆவே மறுக்கப்படுது என்றால் தொழுகையுடைய நிலை என்ன, நோன்புடைய நிலை என்ன, மற்ற வணக்கங்களுடைய நிலை என்ன, அனைத்தும் கேள்விக்குறியாகிறது. அப்போ எனவே அருமையான சகோதரர்களை, ஹராம் என்பது இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ரப்போடு உள்ள தொடர்பை துண்டித்து விடுகிறது. அதில் நீங்கள் எடுத்தீங்கன்ற ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பையே துண்டித்து விடுகின்ற ஒன்றாகத்தான் ஹராம் இருக்கிறது. எனவே இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மிலே அதிகமானவர்கள் இதிலே விழுந்து விடுகிறார்கள். சிலர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். சூடான காலத்தில் பாருங்க, வியர்வை சிந்தி சிரமப்பட்டு உழைக்கிறார்கள். அந்த உழைத்த பணத்தை கொண்டு போய் ஹராத்தில் போடுகிறார்கள். சிலர் எடுத்தீங்கன்னா லொட்டரி, இந்த தாய் லாட்டரி என்று பரவி இருக்குது, இந்த லொட்டரிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாகி பணத்தை கொண்டு போய் அதில் போடுகிறார்கள், ஹராத்தில் கலக்கிறார்கள், வட்டிக்கு கொடுக்கிறார்கள். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹராமான முறையிலே பொருளீட்டுகின்ற முறைகள் அதிகமான அதைகளெல்லாம் அலட்சியப்படுத்துகிறார்கள். இது என்ன செய்கிறது? நன்மைகளை எல்லாம் துண்டித்து விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் நல்லறன்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணமாகி விடுகிறது. புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யாதி அலன் நாசி ஸமான், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ, மனிதன் பொருட்படுத்த மாட்டான், எதை, மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம், பணம் ஹலாலா வருதா ஹராமா வருதா என்பதை எல்லாம் பொருட்படுத்த மாட்டான். பணம் வந்து சேர்ந்தா போதும், மாதத்துக்கு இவ்வளவு வருமானம் வர வேண்டும், வரக்கூடிய வழி ஹலால் ஹராம் பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்வளவு வருமானம் வர வேண்டும், வரக்கூடிய வழி ஹலால் ஹராம் அது பிரச்சனை கிடையாது. இவ்வளவு வேண்டும், இந்த நிலை உருவாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். மனிதன் ஹலால் ஹராமை எல்லாம் பொருட்படுத்த மாட்டான். தனக்கு பணம் பொருளாதாரம் சேர்ந்தால் போதும், அது வந்து கிடைத்து விட்டால் போதுமென்ற ஒரு நிலை, ஒரு மோசமான நிலை உருவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. மறுமையுடைய நட்பாக்கியங்களை எல்லாம் இழக்க செய்து விடுகின்ற ஒரு பெரும் பாவமாகத்தான் இந்த ஹராம் இருக்கிறது. ஹராம் என்பது நமது உடலில் கலந்துவிடக்கூடாது,
அதேபோன்று நமது பராமரிப்பின் கீழ் உள்ளவர்கள் நமக்கு அல்லாஹ் அமானிதமாக ஒப்படைத்தவைகள். நமது மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம் அமானிதம். இதற்குரிய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். சில நேரம் நாம் ஹராமாக பொருளீட்டுகின்ற காரணத்தால் அதை அவர்கள் சாப்பிட வேண்டியிருக்குது. மனைவி பிள்ளைகளுக்கு அது போய் சேர்கிறது. அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள்? எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹராமான வழிகள், சிலரை பார்க்குறோம் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், இபாதத் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள், பிற மக்களோடு நடந்து கொள்கின்ற இடங்களில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஆனால் பொருளாதாரம் என்று வரும்போது ஹலால் ஹராமை பேண மாட்டார்கள். பொருளாதாரம் என்று வரும்போது இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய புது புது பேர்களை வைத்திருப்பார்கள். கமிஷன் என்று பெயர் வைத்திருப்பார்கள். கமிஷன் என்று பெயர் வைத்து, கமிஷன் என்று பெயர் வைத்து அது வருகின்ற வழி பார்க்க வேண்டுமா இல்லையா? பெயர்கள் மாற்றப்படுகிறது. பெயர்கள் மாற்றப்பட்டால் ஹலாலாகிவிட மாட்டாது சகோதரர்களே. அது வருகின்ற வழிமுறைகள் பார்க்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜகாத்தை அறவிட்டு வருவதற்காக ஒருவரை அனுப்புகிறார்கள். அந்த தோழர் போய் என்ன செய்கிறார், ஜகாத்தை அறவிட்டு கொண்டு வருகிறார். ஜகாத்தை அறவிட்டு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இதுதான் ஜகாத்துடைய பொருட்கள், இதோ இருக்கிறது, இது எனக்கு கிடைத்தது, இது ஜகாத்துடைய பொருள் அல்ல என்று சொல்லி அவர் அதை தன்னோடு வைத்துக் கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய முகம் மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், இந்த மனிதர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த அன்பளிப்பு இவருக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அவருக்கென்று கொடுத்தார்களே, இவர் தனது வீட்டிலே அமர்ந்திருந்தால் இது கிடைத்திருக்குமா? இவர் ஜகாத்தை அறவிடச் சென்ற காரணத்தால் கிடைத்தது. இது கூடாது என்று சொல்றாங்க. இது என்னது, இது கூடாது. அவருக்கென்று கொடுக்குறாங்க. அவருக்கென்று கொடுத்தாலும் அதை கூடாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்? அவர் ஜகாத்தை அறவிட சென்ற காரணத்தால் கொடுத்தார்கள். இது என்ன செய்யும்? அவர் அடுத்தவரிடம் ஜகாத்துக்கு செல்லும் போது அவரிடமிருந்து குறைத்து வாங்குவதற்கு இது காரணியாக இருக்கும். பலவிதமான ஃபித்னாக்கள், பலவிதமான குழப்பங்கள் இதிலே உருவாகும். என் அருமையான சகோதரர்களே, இன்று இந்த வாயல் நிறையவே திறக்கப்பட்டிருக்குது. இந்த வாயல் கமிஷன் என்ற பெயரில் சிலர்கள் என்ன செய்வார்கள், சில பொருள்களை சில குறிப்பிட்ட கடைகளிலே அவர்கள் வாங்குகின்ற போது அங்கு அவர்களுக்கு கமிஷன் வழங்கப்படுகிறது. இதை அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள், இதை தனக்குரியதென்று தான் நினைக்கிறார்கள், ஹலால் என்று தான் நினைக்கிறார்கள். இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. இதை மார்க்கம் கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அப்போ எனவே மார்க்கம் இந்த ஃபித்னாவுடைய வாயல்களை எல்லாம் என்ன செய்கிறது, அடைக்கிறது. எனவே நாம் என்ன பெயரை வைத்து விட்டோம் என்பது முக்கியமல்ல, அது வருகின்ற வழிமுறைகள் ஹலாலா ஹராமா. ஏனென்றால் இந்த பொருளாதார விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பலர் பல நியாயங்களை கற்பித்து கொண்டு அவைகளை ஹலாலாக்க முயற்சிக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் ஒருபோதும் அவைகள் ஒருபோதும் ஹலாலாக மாட்டாது. இஸ்லாம் கூறிய பொருளாதாரத்துக்குரிய வரையறைகள் இருக்கின்றன. பொருளாதாரத்துக்கு இஸ்லாம் போட்ட வரம்புகள் இருக்கின்றன. அந்த வரம்புகள் வரையறைகளுக்கு உட்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அது ஹலாலாக முடியும். இல்லை என்றால் அது ஒருபோதும் ஹலாலாக மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமிலே 17வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், இதா சல்லைத்துல் மக்தூபா, நான் 5 நேர தொழுகை, என் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நான் தொழுகிறேன். வஹர்ரம்துல் ஹராம், அல்லாஹ் எவற்றை ஹராமாக்கினானோ அவற்றை நாம் ஹராமாக்கி கொண்டேன். வஅஹலல்துல் ஹலால், அல்லாஹ் எவற்றை ஹலாலாக்கினானோ அவற்றை நான் ஹலாலாக்கி கொண்டேன். அதுஹுலுல் ஜன்னா, இதன் மூலம் நான் சுவர்க்கம் நுழைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் உமக்கு இதன் மூலம் சுவர்க்கம் நுழையலாம். 3 விஷயங்களை தான் சொல்றார். என்னது, நான் 5 நேர தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுவேன், நான் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றிலிருந்து விலகி வாழ்வேன், அல்லாஹ் எவற்றை ஹலாலாக்கினானோ அவற்றை நான் பேணி நடப்பேன் என்று சொல்கிறார். இதன் மூலம் நான் சுவர்க்கம் நுழைய முடியுமா? நபி அவர்கள் அந்த மனிதருக்கு ஆம், நுழைய முடியும் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹலால் ஹராம், இது நமது வாழ்விலே பேணப்பட வேண்டிய விஷயங்கள். என் அருமையான சகோதரர்களே, நபி தோழர்களை போன்று ஏழ்மையை வறுமையை சந்தித்தவர்கள் எவரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஏழ்மையையும் வறுமையையும் சந்தித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் வீட்டுக்கு வருவேன், அங்கு சில பேரித்த பழங்கள் இருக்கும், அதை எடுத்து உண்ண வேண்டும் என்று எனது எண்ணம் சொல்லும், எனது சிந்தனை சொல்லும். அந்த பேரித்த பழத்தை எடுத்து சாப்பிடுவதற்காக அதை கையில் எடுத்து வாயின் பக்கம் எடுத்து செல்கின்ற போது எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் வரும், இது சதகாவுக்குரியதா அல்லது இது ஹதியாவுக்குரியதா என்ற சந்தேகத்தின் காரணத்தால் பசியுடைய நேரத்திலும் நபி அவர்கள் அதை சாப்பிடாமல் அப்படியே போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், பசியுடைய நேரத்தில் கூட நபி அவர்களை அதை சாப்பிட விடாமல் எது தடுக்கிறது, எது தடுக்கிறது? இது சதக்காவுக்குரியதா? சதக்கா நபி அவர்களுக்கு ஹராம். அதனால் நபி அவர்கள் அதை சாப்பிடாமல் பசியோடு அதை போட்டுவிட்டு செல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ எந்த அளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், புகாரியில் இடம்பெறுகின்ற செய்தி, ஒரு நாள் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய பணியாளன் அவருக்கு சில பால் சில உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், பசியின் காரணத்தால் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சாப்பிட்டு முடிந்த பிறகு கேட்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனது பணியாளனிடம், இந்த உணவு உமக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இஸ்லாத்துக்கு முன்னால் அறியாமை காலத்தில் நான் இப்படி அந்த என்னது மந்திரித்து நான் ஒருவருக்கு சிகிச்சை அளித்தேன், அதற்குரிய கூலி இப்போது தான் கிடைத்தது என்று சொல்கிறார். அதாவது மந்திரித்து அறியாமை காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்னால் மந்திரித்து அதற்குரிய கூலி இப்போ தான் கிடைக்குதுன்னு சொல்கிறார். அதை தான் அவங்க சாப்பிட்டாங்க. என் அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இதை கேட்டவுடன் சுபஹானல்லாஹ், அவர்கள் தங்களுடைய விரல்களை வாயிலே விட்டு வாந்தி எடுக்க முயற்சி செய்தார்கள். ஏன்னா அவங்க பசியில் அதை சாப்பிட்டாங்க. பசியில் சாப்பிட்ட காரணத்தால் வாரத்துக்கு சிரமப்படுது. என் அருமையான சகோதரர்கள், நிறைய வயிறு நிரம்ப சாப்பிட்ருந்தேன் செஞ்சிடும், டக்குன்னு வந்துடும். இது அப்படி இல்லை, பசியோடு சாப்பிட்டார்கள், பசியுடைய கொடுமையிலே சாப்பிட்டார்கள். அவர்கள் அதை எடுப்பதற்கு கடுமையான சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தன்னுடைய விரல்களை இட்டு எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனது உயிர் தான் வெளியே வருமாக இருந்தாலும் நான் விட்டிருக்க மாட்டேன், அந்த உணவை வெளியிலே எடுத்தே தீரிருப்பேன் என்று சொல்லி எந்த உணவை சாப்பிட்டாங்களோ அதை வாந்தி எடுத்தார்கள், அதை வாந்தி எடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், ஹராமை உடலிலே செல்லக்கூடாது என்று உறுதியாக இருந்தவர்கள் நபித்தோழர்கள். ஹராம் இரத்தத்திலே கலந்துவிடக்கூடாது, ஹராம் உடலில் கலந்துவிடக்கூடாது. எந்த அளவு பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அருமையான சகோதரர்களே, இன்று இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் எந்த அளவு அலட்சியம், அவர்களுக்கு வந்த வறுமை நமக்கு வந்திருக்கிறதா, அவர்களுக்கு வந்த அந்த பட்டினியும் பசியும் நமக்கு வந்திருக்கிறதா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த அளவு பசியோடும் பட்டினியோடும் பல நாட்கள் கழித்தாலும் ஹராத்தின் பக்கம் செல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை ஹசன் அல்லது ஹுசைன் என்ன செய்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய அந்த பேரித்த பழங்கள், அந்த குவியல்ல இருந்து ஒரு பேரித்த பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. சிறு வயதில் சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா, ருஃபி அல் கலமு அன் ஸலாஸ், மூவரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டிருக்கிறது, சிறுவர்கள் செய்கின்ற தவறுகள் எழுதப்பட மாட்டாது, அவர்களுடைய விஷயத்தில் எழுதுகோல் உயர்த்தப்பட்டே இருக்கிறது என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க தன்னுடைய பேர பிள்ளை சிறு பிராயத்தில் இருக்கிறாங்க, ஒரு பேரித்த பழத்தை எடுத்து வாயில போடுறதை பார்க்குறாங்க, உடனே வந்து சொல்கிறார்கள், அதை துப்பு, அதை துப்பு என்று சொல்கிறார்கள், அதை துப்பிவிடு. என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உனக்கு தெரியாதா எமக்கு இந்த சதக்காவுடைய பொருட்கள் எல்லாம் ஹராம், இந்த சதக்காவுடைய பொருட்கள் எல்லாம் எமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று உமக்கு தெரியாதா என்று சிறுவரிடம் கேட்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, ஒரு சிறுவர் செய்தால் நாம் கண்டுகொள்வதில்லை, சிறுவர்கள் செய்யும் போது என்ன செய்கிறோம், அது போக போக சரியாக வரும் என்று சிறுவர்களுடைய பிழைகளையும் தவறுகளையும் நியாயப்படுத்துகிறோம், கண்டும் காணாமலும் விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறுவர் பேர பிள்ளை சிறுவனாக இருக்கும் போது கூட ஹராம் உடலில் சென்றுவிடக் கூடாது என்று மிக கவனமாக இருக்கிறார்கள். அதை துப்பு என்று சொல்கிறார்கள், அதை துப்பிவிடு என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு பேணப்பட்ட ஒரு பகுதி, என் அருமையான சகோதரர்களே, இது அப்போ இதில் நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது.
நாங்கள் கம்பெனிகளில் வேலை செய்கிறோமா, பணிபுரிகிறோமா? என் அருமையானவர்களே, நாம் எடுக்கக்கூடிய ஊதியம் சம்பளம் அதற்குரிய கடமையை நாம் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். நாம் என்ன செய்துவிடக்கூடாது? அதிலே குறை செய்யக்கூடாது. ஏன்? இவைகளெல்லாம் நாளை மறுமையில் அந்த ரப்பின் முன்னால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் விசாரணைக்கு எடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவுதான் நீங்கள் நன்மை செய்தாலும் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையில் தரத்தான் போகிறான். நீங்கள் அணு அளவுதான் தீமை செய்தாலும் அதையும் அல்லாஹ் கணக்கிடத்தான் போகிறான். அநீதிகள், அநியாயங்கள் எதற்கும் அங்கு விசாரணைகள் நடைபெறாமல் இருக்காது. எல்லா அநியாயங்களுக்கும், அநீதிகளுக்கும், உரிமை மீறல்களுக்கும் விசாரணை நடைபெறும். உரிமைகள் அனைத்தும் மீட்டு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹராம் என்ற விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹராம் என்று சொல்லும்போது சிலர்கள் மனம் விரும்பாமல் நிர்பந்தத்தின் பேரிலே கொடுக்கக்கூடியவதும் ஹராத்திலே தான் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜுடைய உபதேசத்திலே இதை விளக்கினார்கள். ஒருவர் மனம் உவந்து விரும்பி கொடுக்காமல் நிர்பந்தத்தால் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இன்றைய வரதட்சணையையும் சீதனத்தையும் கைகூலியையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்குரிய சட்டம் இதுதான். இன்று வரதட்சணை என்றும் கைகூலி என்றும் சீதனம் என்றும் வாங்குகிறார்களா இல்லையா? இதை யாரும் மனம் விரும்பி கொடுப்பதில்லை, வெந்து வெந்து கொடுக்கிறார்கள். சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30-40 வருடங்கள் இங்கு உழைக்கிறார்கள். ஒரு வீடு அல்ல, பல வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய சகோதரிகளுடைய அவர்கள் மாத்திரமல்ல கன்னித்தன்மையில் இருக்கிறார்கள். இவன் கூட இங்கு கன்னித்தன்மையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறான். திருமணம் முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அதற்கு சக்தி இருந்தும் முடியாது. ஏன்? சகோதரிகளை கரை சேர்க்க வேண்டும், சகோதரிகளுக்கு வீடுகள் கட்ட வேண்டும். இதெல்லாம் விரும்பி கொடுக்கிறதா என் அருமையான சகோதரர்களே? அவன் என்ன செய்கிறான்? திருமணத்திலே விலை போகிறான், வரதட்சணைக்கு விலை போகிறான், வீட்டுக்கு விலை போகிறான், காருக்கு விலை போகிறான், பங்களாவுக்கு விலை போகிறான். அந்த வீட்டிலே அவன் சொகுசாக வாழுகிறான். ஆனால் அவன் வாழுகின்ற அந்த வீடு பலருடைய நெருப்பாக இருக்கிறது. பலருடைய அவர்கள் வெந்து வெந்து வேதனைப்பட்டு நொந்து போகி உழைத்தவைகள் விரும்பி கொடுப்பது கிடையாது. அருமையான சகோதரர்களே, யாரும் விரும்பி வரதட்சணை கொடுப்பதில்லை. இன்றைய சமூக நெருக்கடி, சமூகம் அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. சமூகம் அந்த நிலைக்கு மக்களை அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இஸ்லாம் இதற்கு ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டார். இஸ்லாம் இதற்கு பொறுப்பல்ல. இஸ்லாம் மிக தெளிவாக சொன்னது, மகரை கொடுத்து மனம் முடியுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, வாலிபர்களே, மனிஸ்தத அமீன்குமுல் பாஅத, உங்களில் எவருக்கு சக்தி இருக்கிறதோ ஃபல்யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். சக்தி இல்லையா, அவர்கள் நோன்பிருக்கட்டும். அதுதான் அவர்களுக்கு கேடயம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வரதட்சணை, சீதனம், கைகூலி எல்லாம் மனம் விரும்பி கொடுக்கப்படக்கூடியவைகள் அல்ல. மனம் விரும்பி கொடுக்கப்படவில்லை என்றால் அவைகள் ஹராம், அவைகள் கூடாது. மனம் ஓந்து கொடுக்க வேண்டும், அதுதான் ஹலால், அதில் தான் பரக்கத்து இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, எனவே நமது வாழ்வில் நாம் இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். ஹலால் ஹராம் பேணப்படவில்லை என்று சொன்னால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ரப்போடு உள்ள தொடர்பு அறுந்து போகிவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விடயங்களிலே மிக கவனமாக இருப்போம். நபி அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹும இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா, பயனுள்ள கல்வியை கேட்பார்கள், பரிசுத்தமான தூய்மையான ரிஸ்கை கேட்பார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட வணக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்பார்கள். ஏன்? இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல் என்பது ஹலாலான உணவுக்கு பிறகுதான் வருகிறது. ஹலாலாக சம்பாத்தியம் இருந்தால்தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.